Vanakkam, welcome to Life Natural GTV. Na kuhila Sai Saravanan from Bhavani. Ainde nimadathil aarogyam adaiya pagudhila ungala sandhippadhu magizhchi. Andha vagaila aarogyam sambandhapatta kurippugala neraiya paathirukkom. Innikkana kurippu enna vali nivarana maathrikalukkana maatru enna. Ipa paathina oru work pandrom body romba pain a irukku. So enna pandrom appadina udane poi oru pain killer vaangi pottu paduthurom. Body pain therla thoongi endrikkrom fresh a endrikkrom nenachittirukkom. So in the painkillers ellame kallirulaiyum siruneeragathaiyum periya level la baadhikkum sir right sir na vandu romba kaalama painkiller use pandren neriya maathrigal na neriya use pandren ipa idhukku enna remedy appadina painkiller ta onnu irukku idha neenga vachi kudikkum bodhu body vandu endha alavukku valichalum sattana indha vali vandu or half an hour la koranji nalla amaidhiya thoonguvinga adhu mattum illama சிறுநீரகத்தில் தேங்கி இருக்கிற விஷ கழிவுகள் உப்புகள் எல்லாத்தையும் கரைச்சி வெளியே கொண்டுதரும். ஸோ சிறுநீரக கற்களே உங்களுக்கு வராது. அந்த அளவுக்கு இந்த டீ வந்து பெரிய வேலை பார்க்கும். இது மட்டும் இல்லாமல் இரத்த நாளங்களில் சேர்ந்திருக்கக்கூடிய கொழுப்பை கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இப்போ நிறைய நம்ம சொல்கிறோம். இந்த இரத்த நாளங்களில் சேர்ந்திருக்கக்கூடிய கொழுப்பையும் கரைச்சி வெளியே கொண்டு வரும். அருமையான ஒரு விஷயம். இதை ரொம்ப எளிமையாக தயார் பண்ணலாம். என்னென்ன தேவை அப்படிங்கிற விஷயம் சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து மருதம் பட்டை அல்லது மருதம் பொடி. இது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இது வாங்கிக்கோங்க. அளவு வந்து நீங்கள் இந்த டீ தயார் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடி வேணும். இல்லை பட்டை எடுத்து போடுங்க, மிக்சியில் அப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். ரெண்டாவது கருஞ்சீரகம் ஒரு ஹாஃப் ஸ்பூன், கடுகு ஒரு ஹாஃப் ஸ்பூன், ஏலக்காய் 4 நம்பர், சுக்கு வந்து ஹாஃப் ஸ்பூன். பொடியாக இருந்தாலும் நீங்கள் ஹாஃப் ஸ்பூன் போடலாம். சுக்கு பொடினா ஒரு இன்ச் அளவுக்கு போடுங்க, அதை அரைச்சிக்கலாம். அதான் அரை ஸ்பூன் வர்ற அளவுக்கு சுக்கு தேவை. அதிமதுரம் ஹாஃப் ஸ்பூன். அதிமதுர பொடியே கடையில் கிடைக்கிது. நீங்கள் இதை வந்து அதிமதுரமாக வாங்குனீங்கன்னா மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். லாஸ்ட் ஒன் பட்டை 1 இன்ச். இதை பொடியாக வாங்கினாலும் சரி, அப்படியே இந்த பட்டையாக அந்த மர ஷேப்பில் வாங்கினாலும் சரி, மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சிருங்க. அடித்து நல்லா பொடியாக்கிக்கோங்க. பொடியாக்கி சளிச்சிருங்க. ஒரு டீக்கான அளவு தான் இது. எக்ஸ்ட்ரா வேணால் நீங்கள் எக்ஸ்ட்ரா அப்படியே டெவலப் பண்ணிக்கணும். 2 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றி சிம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. அது 1 டம்ளர் ஆனதுக்கப்புறம் வடிகட்டி அதில் வந்து உங்களுக்கு ருசிக்கு தேவையான தேனோ கருப்பட்டியோ கலந்து நிதானமாக குடிங்க. குடிச்சிங்க அப்படின்னா உடல் வலி டக்குன்னு போகும். அந்த பெயின் கில்லரை விட நல்ல அருமையாக வேலை பார்க்கும். சைடு எஃபெக்ட் இது எதுக்குமே கிடையாது. ரைட், ஒரு நாளைக்கு எத்தனை தடவை இதை குடிக்கலாம் அப்படின்னா, இது முழுக்க முழுக்க மூலிகை பொருள். 4 தடவை வேணால் நீங்கள் குடிக்கலாம், ஒன்றும் தவறே கிடையாது. 4 தடவை வரைக்கும் நீங்கள் தாராளமாக குடிக்கலாம். எந்த விதமான உடல் உபாதையிலும் கொடுக்காது. உடல் வலி சட்டுன்னு பறந்து போதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ டீக்கு பதிலாக இந்த பெயின் கில்லர் டீயை யூஸ் பண்ணி பாருங்கள். உடல் வலி அப்படிங்கிறது நீங்கள் குட் பை சொல்லலாம். ரைட், இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.